ஹாய், ஹலோ, வணக்கம். திஸ் இஸ் இன்ஜினியர் யுவராஜ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே வீட்டோட உரிமையாளருக்கும் வீட்டு கட்டித்தரக்கூடிய கான்ட்ராக்டருக்கும் இடையே ஒரு அக்ரிமெண்ட் அவசியமா அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க தொடர்ந்து வீடியோக்குள்ளே பார்க்கலாம். பெரும்பாலான வீடு கட்டுற அனைவருக்குமே வந்து இந்த டவுட்டு கண்டிப்பாக இருக்குது. வீடு கட்டுறதுக்கு முன்னாடி நம்ம அக்ரிமெண்ட் எழுதணுமா அப்படின்ற ஒரு டவுட் எல்லாத்துக்குமே இருக்குது. கண்டிப்பாக அக்ரிமெண்ட்ன்றது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அது வந்து ஏன்னா ஃப்யூச்சரில் எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லாமல் போகிறதுக்கு நம்ம முன்கூட்டியே என்னென்னலாம் பண்ண போகிறோம், எப்படிலாம் அதை வந்து நம்ம வந்து அதை வந்தாலும் சமாளிக்க போகிறோம் அப்படின்றத முன்கூட்டியே நம்ம எழுதி வச்சுக்கிட்டால் ஒரு மியூச்சுவலாக ஒரு ரெண்டு கான்ட்ராக்டர்கிட்டையும் ஒரு வீட்டோட உரிமையாளர் ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு மியூச்சுவலாக உட்காந்து ஒரு டிஸ்கஸ் பண்ணி இதை எழுதி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது ஃப்யூச்சரில் எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லாமல் நம்ம வந்து அதை ஸ்மூத்தாக ஒரு ப்ராஜெக்டை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணி முடிக்கிறதுக்கு ஃபினிஷிங் முடிச்சு பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக அக்ரிமெண்ட் எழுதுறதுன்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயமும் கூட. அப்புறம் அந்த அப்படி எழுதக்கூடிய அக்ரிமெண்ட்டில் என்னென்ன விஷயங்கள்லாம் இடம்பெறணும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு பேர், அதாவது வீட்டோட உரிமையாளர் வீடை கட்டித்தரக்கூடிய கான்ட்ராக்டர் ரெண்டு பேரோட ஃபுல் டீட்டெயில்ஸ், முகவரி இன்க்ளூடிங் எல்லாத்தையும் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸை வந்து எழுதிடணும். அடுத்து வந்து நம்ம எந்த இடத்துல வீடு கட்ட போகிறோம், ஆஸ் பர் டாக்குமெண்ட் பிரகாரம் ஆ டாக்குமெண்ட்டில் என்ன முகவரி இருக்கோ, என்ன லொக்கேஷன் இருக்கோ அதை வந்து நம்ம அதில் மென்ஷன் பண்ணிடணும். மூணாவது அட்டாச் பண்ணக்கூடிய விஷயம் பார்த்தோம் அப்படின்னா பிளான் புக். நம்ம ஆல்ரெடி இந்த பிளான் புக்கை பற்றி நிறைய டைம் பேசியிருக்கோம், இருந்தாலும் திரும்ப ஒரு முறையை சொல்கிறேன். வரைபடம், அப்புறம் வந்து செக்ஷுவல் டிராயிங், அதுக்கப்புறம் எலிவேஷன், அதுக்கப்புறம் இன்டீரியர் பிளான்ஸ் ஏதாவது எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட அதில் அட்டாச் பண்ணிக்கலாம். கான்ட்ராக்ட் வேல்யூ டாக்குமெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து ஒவ்வொரு கான்ட்ராக்டர் கட்டுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு இயர் ஒவ்வொரு ஃப்ளோரும், அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் வந்து எத்தனை ரூம் அப்படின்றத நம்ம பிளான் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கு. இது எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் அப்படின்றத பர்டிகுலராக கிரவுண்ட் ஃப்ளோர் எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட், ஃபஸ்ட் ஃப்ளோர் இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட், செகண்ட் ஃப்ளோர் இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு சொல்லிட்டு இண்டிவிஜுவலாக ஒரு பிரேக்கப்பில் நம்ம எழுதி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் கிரவுண்ட் ஃப்ளோர் எவ்வளோ குவான்டிட்டியில் வருது, செகண்ட் ஃப்ளோர் எவ்வளோ இதில் வருது, தேர்ட் ஃப்ளோர் எவ்வளோ வருதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு பிரேக்கப் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் கான்ட்ராக்டர்கிட்டையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் ஒரு ரேட் இருக்கலாம், கிரவுண்ட் ஃப்ளோர் ரேட் இருக்கலாம், அதாவது மாறுபடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். அதனால் ஒரு பிரேக்கப்பில் அதை எழுதி வச்சுக்கிட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா பேமெண்ட் ஸ்டேஜ், அதாவது எந்தெந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து கான்ட்ராக்டருக்கு பேமெண்ட் கொடுக்க போகிறோம் அப்படின்றத கட்டாயம் எழுதணும். இதை வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். கட்டாயம் வந்து பேமெண்ட் வந்து நம்ம எப்படி எப்படி கொடுக்க போகிறோம் அப்படின்றத கட்டாயம் எழுதணும். இனிஷியல் வீடு கட்டுறதுக்கு முன்னாடி அட்வான்ஸ் பேமெண்ட்டு ஏதாவது பர்சன்டேஜ் நம்ம கொடுக்க போகிறோமா, அப்புறம் அதில் கொடுத்துட்டா அப்புறம் பேஸ்மெண்ட் லெவலில் வந்துட்டு பிறகு ஒரு அமௌண்ட்டு, லிண்டல் லெவலில் ஒரு அமௌண்ட்டு, ரூஃப் ஃபினிஷ் பண்ணிட்ட பிறகு ஒரு அமௌண்ட்டு, பிளாஸ்டிங் டோட்டலாக முடிஞ்ச பிறகு ஒரு அமௌண்ட்டு, அப்புறம் ஃபுல்லாக டோட்டலாக ஃபினிஷிங் முடிஞ்ச பிறகு ஒரு அமௌண்ட்டு, இதில் எந்தெந்த பர்சன்டேஜ் வைஸ் நம்ம அதை கொடுக்க போகிறோம் அப்படின்றத ரெண்டு பேரும் மியூச்சுவலாக பேசி அதை கண்டிப்பாக எழுதிக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிகேஷன், அதாவது நம்ம எந்தெந்த முறையில் இந்த வீடை நம்ம அதை கட்ட போகிறோம், எந்தெந்த மெட்டீரியல் வச்சு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். மெட்டீரியல்னு பார்த்தோம் அப்படின்னா நிறைய மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ணுறோம், சிமெண்ட்டு, ஸ்டீலு, அக்ரிகேட்ஸ். அக்ரிகேட்ஸ்னால் வந்து மணல், சாண்டு, பிரிக்ஸு, அப்புறம் வந்து பார்த்தோன்னா உட்டன் மெட்டீரியல், சானிடைஸ் மெட்டீரியல், எலக்ட்ரிக்கல் மெட்டீரியல், டைல். டைல் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரூஃபில் ஓட்டக்கூடிய தட்டுவோடாக இருக்கட்டும், கூலிங் டைல்ஸாக இருக்கட்டும், மாறுபட்ட எது நம்ம போட போகிறோம் அப்படின்றத பக்காவாக பர்டிகுலராக மென்ஷன் பண்ணி எந்தெந்த பிராண்ட் வைஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், என்னென்ன நம்ம பயன்படுத்த போகிறோம் அப்படின்றத பக்காவாக வந்து ஸ்பெசிஃபிகேஷனாக பக்காவாக மென்ஷன் பண்ணி எழுதிக்கிறதுன்றது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அதுதான் ஃப்யூச்சரில் நமக்கு வந்து எந்த விதமான அதிகமான ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மெட்டீரியல் தரம் இல்லாமல் வச்சு நம்ம கட்டிட்டாங்க அப்படின்றத நம்ம வந்து கான்ட்ராக்டரை மோஸ்ட்லி அதை ப்ளேம் பண்ணக்கூடிய சூழ்நிலை தான் நம்மகிட்ட இருக்குது. அதனால் பர்டிகுலராக எனக்கு இந்த பிராண்டு தான் வேணும் அப்படின்றத எழுதிட்டோம் அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து அந்த கான்ட்ராக்டரை வந்து கண்டிப்பாக அது பண்ணி தான் ஆவாங்க. அதை வந்து பர்டிகுலராக மென்ஷன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கான்ட்ராக்டர்
வீட்டோட உரிமையாளர் ரெண்டு பேர்த்துக்குமே வந்து என்னென்ன வந்து ரெஸ்பான்சிபிள் இருக்குது, அதாவது கான்ட்ராக்டர் வந்து தண்ணி எடுத்து வந்து கட்ட போகிறாரா, எலக்ட்ரிசிட்டி அவர் வந்து ஜென்ரேட்டர் வச்சு பண்ண போகிறாரா, இல்லை நம்ம வீட்டோட உரிமையாளர் வந்து நம்ம கொடுக்க போகிறோமா, கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தேவையான வாட்டர் நம்ம போர் போட்டு நம்ம கொடுத்துட போகிறோமா, எலக்ட்ரிசிட்டி நம்ம கொடுத்துட போகிறோமா அப்படின்றதையும் பக்காவாக நம்ம என்னென்னலாம் நம்ம கொடுக்கணும், அவங்களுக்கு என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத அதை எழுதிக்கிறதுன்றது ரொம்ப இம்பார்ட்டன். அது அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கான்ட்ராக்டர் சைட்லேருந்து அவங்க எப்படி ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்க போகிறாங்க, யார் இங்கே சைட்டில் வந்து நம்ம போயிட்டுருக்கப்ப கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கப்ப யார் இங்கே ரெஸ்பான்சிபிள் பர்சனாக வந்து இங்கே யார் இருக்க போகிறா, நம்ம இங்கே வந்து சூப்பர்வைசர் போட போகிறாங்களா இல்லை கான்ட்ராக்டர் டைரெக்டாக வந்து இங்கே வந்து நம்மள்கிட்ட நின்று பண்ண போகிறாங்களா, நம்ம ஏதாவது ஒரு டவுட்டு சொல்கிறப்ப ஏதாச்சும் ஒரு இது கேட்குறப்ப நமக்கு ரெஸ்பான்சிபிள் பண்ணி கேட்கக்கூடிய ஆட்கள் யார் யார் இங்கே இருக்க போகிறா அப்படின்றத பற்றியும் நம்ம வந்து மென்ஷன் பண்ணி எழுதிக்கிறதுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா டூரேஷன் ஆஃப் ஒர்க், அதாவது இந்த வேலையை எவ்வளோ நாளில் நம்ம அதை முடிச்சு கொடுக்கணும் அப்படின்றத கட்டாயம் வந்து அதை எழுதிருக்கணும் அப்படின்னா அது ரொம்ப அது நமக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா கான்ட்ராக்டர் சம்டைம்ஸ் வந்து ஒரு 6 மந்த் ஒர்க்கோ இல்லை 1 இயர் ஒர்க்கோ இதை வந்து ரொம்ப நாட்களை வந்து எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கிறாங்க, வேறு எங்கேயோ ஒர்க் எடுத்துக்கிட்டு நம்ம இதில் பண்ணாமல் இருக்கிறாங்க அப்படின்றது பட்சத்தில் நம்ம வந்து இந்த டைம் கூட எனக்கு அதை முடிச்சு கொடுத்துடணும், இல்லை முடிக்காத பட்சத்தில் இதுக்கான ஒரு பெனால்ட்டி மாதிரி நம்ம வந்து இதை வந்து நம்ம வாங்கலாம், இதைமாரி நீங்கள் எனக்கு கொடுக்கணும் ஒரு ரெண்ட் மாதிரியோ, அதாவது மந்த்லி ரெண்ட் மாதிரியோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பர்சன்டேஜ் வயசில் நீங்கள் பைசா ஏதோ பேமெண்ட் பண்ணணும் கொடுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் அதை எழுதும் பட்சத்தில் அவங்க கான்ட்ராக்ட் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணி ஒர்க் பண்ணி கொடுக்கறதுக்கும் அது வந்து ஒரு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக அது வந்து அமையும். அதே மாதிரி நாமளும் அதாவது அந்த பர்சன்டேஜ் வைஸ் பணம் மணி கொடுக்குற டைமில் பேமெண்ட் பண்ணக்கூடிய விஷயத்தில் நம்மளும் டிலே பண்ணி பணம் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க இதனால் அவங்களோட ப்ராஜெக்ட் வந்து டியூரேஷன் வந்து அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா நம்மளும் ஏதாச்சும் அவங்களுக்கு வந்து ஒரு இதில் வந்து நமக்கும் வந்து நம்மளும் வந்து அவங்களுக்கு பே பண்ணுற மாதிரி ஒரு இனிஷி இது மாதிரி மியூச்சுவலாக ரெண்டு பேருமே டிஸ்கஸ் பண்ணி அதையும் எழுதிக்கிறது ரொம்ப ஒரு சிறந்த விஷயம். இதனால் வந்து நம்மளோட ப்ராஜெக்டோட டியூரேஷன் வந்து பக்காவாக கரெக்டான டைமில் இல்லை முன்னாடியே வந்து முடியறதுக்கான சூழ்நிலையும் அமையும். அது அதுவும் நல்லதான். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து மெட்டீரியல் ரேட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக வந்து நாளடைவில் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ரேட் அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இப்போ சிமெண்ட் பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் வீக்கும் இந்த வீக்கிங்கும் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஹைக் இருக்குது. அதே மாதிரி மெட்டீரியல் இந்த மாதிரி ஏறக்கூடிய சூழ்நிலையில் அதை வந்து எப்படி நம்ம டேக்கிள் பண்ணுறது, ஒரு குறிப்பிட்ட அதாவது குறிப்பிட்ட ரேட்டுக்குள்ளே போயிட்டா அப்படின்னா கான்ட்ராக்டர் அதை அட்ஜஸ்ட் பண்ணி அதை பண்ணி தான் ஆகணும், இல்லை ரொம்ப ஓரளவுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா அதை வந்து எப்படி நம்ம இதை பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மியூச்சுவலாக ஆரம்பத்திலேயே இதை வந்து நம்ம எப்படி நம்ம வந்து பண்ண போகிறோம், ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு அக்ரிமெண்ட் போட்டுட்டோம் அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் அதே அக்ரிமெண்ட்டில் பண்ண முடியும் அப்படின்றது அந்த ரேட்டு வந்து இந்த மாதிரி எழுதாமல் பட்சத்தில் நிறைய இடத்துல நம்ம பிரச்சனைகளை பார்க்குறோம். ஏன் அப்படின்னா எக்ஸாம்பிள் இப்போ வந்து ரிவர்ஸ் ஹேண்ட் மோஸ்ட்லி கிடைக்கிறதுல கிடைக்கிறதும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஹை ரேட்டில் கிடைக்கிது. அந்த பழைய அக்ரிமெண்ட் போட்ட ரேட்டுக்கும் இப்போ போடுற ரேட்டுக்கும் பயங்கர வித்தியாசங்கள் இருக்கும். அதனால் எம்சாண்ட் வைக்கிற பட்சத்தில் ரிவர்ஸ் ஹேண்ட் நம்ம அக்ரிமெண்ட்டில் இருக்குது, எம்சாண்ட் வச்சு நீங்கள் கட்டுறீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வாக்குவாதங்கள் நம்ம கூட நிறையா நடந்துகிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால் நம்ம பக்காவாக என்னென்னலாம் இப்போ மார்க்கெட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிறப்ப நம்ம எதெல்லாம் அதை டேக்கிள் பண்ணி எப்படிலாம் அதை வந்து சமாளிக்க போகிறோம், இப்போ ஓரளவுக்கு மேலே அதிகமாகிடுச்சு அப்படின்னா அதை எப்படி நம்ம மேனேஜ் பண்ண போகிறோம், வேணால் மெட்டீரியல் வேல்யூ மார்க்கெட்டில் கம்மியாகிறதுக்கான இது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, ஏன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் நான் நாளடைவில் நிறைய ஆகிட்டு இருக்கு. அதனால் அதை வந்து நம்ம வந்து எப்படி அதை மேனேஜ் பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றியும் நம்ம அதை மியூச்சுவலாக பேசி டிஸ்கஸ் பண்ணி எழுதி அதையும் வச்சுக்கணும். அப்புறம் ஃப்யூச்சரில் ஏதாவது நம்ம வந்து மேலே ஒரு ரூம் போட போகிறோம் இல்லை சைடில் ஏதாவது எக்ஸ்டெண்ட் பண்ணி ஏதாவது கட்ட போகிறோம் அதை பற்றி அதையும் பற்றி ஒரு ஒரு சில பாயிண்ட்டுகள் நம்ம அதை எழுதி வச்சுக்கணும். இந்த மாதிரி பண்ணால் இந்த ரேட்டில் நம்ம பண்ணலாம் அப்படின்றத பற்றியும் எழுதிக்கணும். ஏன் அதை எழுதாமல் விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம அதை பார்த்துக்கிட்டு எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டா, ஏன்னா நம்ம அக்ரிமெண்ட்டில் உள்ளது அடுத்த நம்ம இதை எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு சொல்கிறப்ப இது வேறு ரேட் இது, ஏன்னா ஏன் கேட்டேன் அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க இது மார்க்கெட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய வேல்யூ சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி. அதனால் அதையும் நம்ம பர்டிகுலராக மென்ஷன் பண்ணி வச்சுக்கிறதுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கான்ட்ராக்டர் எது எதெல்லாம் ஸ்கொயர் ஃபீட் பண்ணுறாரு, எது எதெல்லாம் ஸ்கொயர் ஃபீட்டில் வரல
அதை கண்டிப்பாக வந்து ஒவ்வொருத்தவங்களும் அதை கண்டிப்பாக வந்து அதை எழுதி இதெல்லாம் இந்தந்த ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு வீடு வீடுனா வீடுக்குள்ளே இந்த இதெல்லாம் முடிஞ்ச பிறகு ஓவர்ஹெட் பார்த்தோம் அப்படின்னா சில கான்ட்ராக்டு ஓவர்ஹெட் டேங்க்ஸு செப்டி டேங்க்ஸு சம்ப்பு இதெல்லாம் வந்து பெரும்பாலான இடத்துல வந்து அதை ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் எடுத்துக்கிறதில்ல. எது இதெல்லாம் விடுபட்டு இருக்குது, எது இதெல்லாம் வந்து ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் வராது, அது என்னென்ன ரேட்டில் பண்ணலாம், அதையும் வந்து ஆரம்பத்திலேயே நம்ம பேசி அது இதெல்லாம் சொல்லி கரெக்டாக பக்காவாக எழுதி வச்சுக்கிட்டு நம்ம வேலையை ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்மளோட வேலை வந்து ஸ்மூத்தாக நல்லா நீட்டாக முடியறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நமக்கு ஃப்யூச்சரில் வந்து கஷ்டப்படுறதை விட முன்கூட்டியே நம்ம யோசித்து இதெல்லாம் எழுதி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. முடிஞ்ச அளவுக்கு ஒரு முடிஞ்சால் ஒரு லாயரை வச்சு கூட நம்ம எழுதி ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி வச்சுக்கிட்டா கூட ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்யூ, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஃபேமிலிக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.